हाय हेलो वेलकम टू तमिल स्मैकी किचन। सो इन्हीं क्या ना पनी काम के पुरना उस सुपर आना वेज कुर्मा पना पोरो बंबा हेल्थी आना दंग कोड़ा। सो आदि क्या ना तेवे ना प्रॉब्लम पापो एक वेंगायम तक्काली कैरेट बीन्स अरे के रख कुंडे टे तेंगा पच्चमुलाहा तेंगा पच्चमुलाहा अदल्ला में नेलकड़ा लेड़ दे किंग कुंजूंड नेलकड़ा अप्रमा बादाम मुंद्री अरचे ऊतिया ताली के पाती पट क्राबू ऐलका इवलता पटर पट क्राबू ऐलका इत वो जादी पत्रि सोम तो कैरट बीन मटाम इतना कालीफ्लवर मीन मेकर उलमे कुछ ब्लांच पड़ी एना कुछ वो सुनिये वजह नेक्स्ट तक आड पड़ो तक आड पड़े ना पुदीना आड पड़े वंगय तक सेतु कुछ उप ना वो सो इत स्टेज इंजीपू पेस्ट आड पड़नों ना इंजीपू पेस्ट आलरे अंगोड़े अरे इंजीपू पेस्ट आड पड़ा तेजो अरेको इं का पटल उपल लाइटा वद காயில நல்லா லைட்டா வதங்கட்டும் அதுக்குள்ள தேங்காய் அரைச்சு எடுத்துறலாம் சோ இந்த இதுக்கு நான் வந்து கசகசா போடல அதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் வேர்க்கடலை பாதாம் முந்திரி போட்டுருக்கேன் கசகசா வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது சோ நம்ம கசகசா ஆட் பண்ண தேவை கிடையாது இது குடிச்சீங்கன்னா கம்ப்ளீட் ஹெல்தியாவும் இருக்கும் சோ இப்போ இத ஆட் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணியை ஊத்திக்கலாம் ஏன்னா வந்துட்டு இந்த மீன் மேக்கர் வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம நிறைய உப்பு போட்டிருக்கோம் ஸோ பார்த்து போடணும் அவ்வளோதான் இதோட லெமன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இறக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வந்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் குக் ஆகட்டும் ஸோ நான் ஒரு ஹாஃப் லெமன் புளிகிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் புளிப்பு பத்தாத மாதிரி இருக்குது ஸோ நான் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நான் புளிஞ்சுக்கிறேன் இது உங்களுக்கு தோசைக்குனா லெமன் ஊற்ற வேணாம் சப்பாத்திக்கு சாதத்துக்கு சைட் டிஷ் அப்படின்னா வந்துட்டு லெமன் ஊற்றிக்கலாம் இது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் பால் சாதம் இல்லை ஏதாவது பண்ணோம்னா இதுக்கு வந்துட்டு சைட் டிஷ் இதுதான் எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நான் இப்போ நைட்டுக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் லெமன் இது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல குக் ஆயிடுச்சு ஒரு நல்ல கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது குருமாக்கேற்ற மாதிரி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன் நான் எல்லாமே சரியாக இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா அது தேவையில்லை ஸோ அவ்வளோதான் நம்ம சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான வெஜ் குருமா ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்